தமிழகத்தில் வந்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடத்தில் வந்து 5 பாடமாக மாற்ற சொல்லியிருந்தாங்கங்க. அந்த திட்டம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு அதே பழையபடியே தொடரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லை, ஒவ்வொருடைய கோரிக்கை ஒரு விதமாக இருக்கிறது. கல்வியாளர்கள் இன்றைக்கு எங்களிடத்தே கருத்து சொல்கிற போது 5 பாடத்திட்டங்கள் என்ற முறையில் மொழிப்பாடங்களை தவிர்த்து 3 பாடங்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம், வேண்டுமென்றால் 4 பாடங்களை தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற முறைகளை நாங்கள் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. பல்வேறு இடங்களிலே கருத்துக்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு வந்தவுடன் அது போன ஆண்டு எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அதேபோல 6 பாடத்திட்டங்களும் எல்லோரும் மாணவர்கள் படிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகளில் ஆன்லைன் போன பாடங்கள் நடந்திருக்குது, ஆனால் அது தமிழக அரசு அரசு பள்ளிகளில் இதுவரைக்கும் எந்த பாடத்திட்டமும் இதுவரைக்கும் ஆன்லைனில் நடந்ததாக தெரியல. 13ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு மாணவரிடத்திலும் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் துவக்கி வைக்க இருக்கிறார்கள். அப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எப்படி நம்முடைய பாடமுறைகள் இந்தியாவிலே இல்லாத அளவிற்கு ஒரு மாடலாக அமையும். கவலைப்பட தேவையில்லை, அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சிலபஸில் இருந்து பாடங்களை நடத்தும் முறைகள், அதேபோல் 5 சேனல்கள் ஒருங்கிணைந்து இலவசமாகவே நம்மளுக்கு அந்த பாடத்தை இந்தந்த நேரத்தில் ஷெடியூல் போட்டு தருவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 13ஆம் தேதிக்கு பிறகு பாடப்புத்தகங்கள் அங்கங்கே பள்ளிகளை வழங்கியவுடன் இந்த பணிகள் விரைந்து நடைபெறும். இது தனியார் பள்ளியை மிஞ்சுகின்ற அளவிற்கு அந்த நிலைகள் உருவாக்கப்படும். மத்திய அரசினுடைய தேசிய கல்வி கொள்கை திட்டத்தை வந்து முழுமையாக நம்ம ஏற்றுக்கிட்டோங்களா, இல்லை வந்து அது ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்க? நம்ம சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அதற்கு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். சார், இந்த காலாண்டு அரையாண்டு தேர்வில் கலந்து கொள்ள முடியாத மாணவர்களுக்கு எப்படி மதிப்பெண் எந்த மாதிரி கொடுங்க சார்? ஏன்னா நிறைய தேர்ச்சி பெறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு சொல்லி நேற்று சொல்லியிருக்காங்க சார். அது போன்ற கருத்துக்களை வந்திருக்கிறதே தவிர அது போன்ற கோரிட்டு காட்டுகிற போது முழுமையாக பள்ளிக்கு வராதவர்கள் டோட்டல் ஆப்சன்ட் டிசி வாங்கி பல ஸ்கூலில் சேர்ந்தோடு சரி, அப்படி ஒரு மாவட்டத்திற்கு 5 பேர் 6 பேர் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பட்டியலை நாங்கள் தயாரித்ததற்கு பிறகு இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்பதை கல்வியாளரோடு கலந்து பேசி நம்முடைய ஹெச்ஓடிஸ் எல்லாம் முடிவு செய்து நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று முடிவுகளை மேற்கொள்வோம். இந்த பாட புத்தகங்கள் எல்லாமே அந்த குரியரில் அனுப்புறதா ஒரு தகவல் வந்திருக்கு, அது எல்லாம் பள்ளிக்கு வந்துவிட்டது. பள்ளியிலே இந்த பாட புத்தகத்தை எடுத்து செல்வதற்கும் பேக்கும் வந்துவிட்டது, பேக்கிலே போடப்பட்டிருக்கிறது, அப்படியே அந்த பேக்கோடு சேர்ந்து அவர்களுக்கு வழங்கப்படும். இந்த வருஷம் கூடுதல் சலுகை ஏதாவது மாணவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்களா? இப்போது கொரோனா வைரஸ் இருக்கிறது, இதற்கு பிறகு நீங்கள் கேளுங்கள். இது முடிஞ்சது. ப்ளஸ் டூ ரிசல்ட்டு இப்போ குளறுபடி இருக்குது, நேற்று கூட சாயந்தரம் 5 மணிக்கு ரிசல்ட் வெளியாகுன்னு சொல்லி எல்லோரும் பரபரப்பானாங்க. இல்லை இல்லை, அதில் என்ன வலைதளங்களில் பரவச்சு? இல்லை இல்லை, அதில் என்ன காரணம் என்று சொன்னால் மொத்தமாக 34,482 பேர்கள் 24ஆம் தேதி என்று கடைசி தேர்வு எழுதுவதற்கு வர இயலவில்லை, 800,000 மேற்பட்டவில்லை வர இயலவில்லை. அன்று 23ஆம் தேதியின்னு லாக்டவுன் செய்ய காரணத்தின் அடிப்படையில் பேருந்துகள் இல்லை என்று ஒரு கருத்துக்கள் பத்திரிகை மூலமாக வெளிப்படுத்தப்பட்டன. கல்வியாளரும் கருத்துக்களை சொன்னார். இதன் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் இதற்காக ஒரு தேர்வை நடத்தப் போகிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் அதற்கான பதிலை அளித்தார். தேர்வு நடத்துவதற்கு முதலமைச்சர் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் எப்போது அந்த நிலைகள் உருவாக்குவது என்பது அரசு அறிவிக்கும். அதற்கு பிறகு இதனை எழுத விருப்பமுள்ள மாணவர்கள் 718 பேர் மட்டும்தான். எல்லோரிடத்திலும் ஆன்லைன் மூலமாக நாங்கள் தெரிந்து எத்தனை பேர் இதில் எழுத விருப்பம் இருக்கிறான் என்று கேட்டிருக்கிறோம். 718 பேர் தான் எழுதுவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான ஆயத்த பணிகள் வேண்டுமென்றால் யார் வேண்டுமானால் எழுதலாம், அதற்கான ஆயத்த பணிகளை அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் அதற்கு தெளிவான அறிக்கை எந்த தேதியில் என்பதை விளக்குவோம். விளக்கிய உடனேயே இவர்கள் தேர்வு எழுதி முடிந்தவுடனே 3 நாட்களுக்குள் 3-4 நாட்களுக்குள்ளேயே தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தனியார் பள்ளி கட்டணத்தை வந்து அரசு ஏற்கனவே சொல்லி ஒருத்தருக்கு ஒரு சிலர் கோரிக்கை வச்சுருக்காங்க. யார் வேண்டாமோ எதை வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அதற்கு உங்களிடத்தில் இது இருக்கிறதா என்பதை தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். சார், இந்த ஜூலை 13 புக்ஸ் எல்லாம் அங்கே சிஎம் ரிலீஸ் பண்ணி எல்லாம் ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீட் தேர்வு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க சார், 8 செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சாங்க. அது வரைக்கும் வந்து இப்போ நம்ம தற்காலிகமாக வகுப்பு நடந்துட்டு இருக்குங்களா, இல்லை வந்து எங்களை பொறுத்தவரை இ பாக்ஸ் என்ற நிறுவனம் தொடர்ந்து அந்த பணிகளை நிறைவேற்றி வருகிறது. இதில் ஏறத்தாழ 7,200 மாணவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். 7,100 முழு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. எப்படி பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அந்த மாணவனிடத்தில் லேப்டாப் இருக்கிறது. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும்
மடிக்கண் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது, வேறு மாநிலத்திலே அந்த சலுகைகள் இல்லை. ஆகவே 48 லட்சம் பேர்களுக்கு மடிக்கணி வழங்கிய ஒரு வரலாறு தமிழ்நாட்டிலே மட்டும்தான். ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அம்மாவுடைய வழியில் நின்று அந்த பணிகளை ஆற்றி வருகிறார். ஆகவே அந்த பணிகளை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு +2 படிக்கின்ற மாணவர்களிடத்திலும் லேப்டாப் இருக்கிறது. ஆகவே இதை வைத்துக்கொண்டு மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தனியார் இடத்துல ஆன்லைன் மட்டும்தான் இருக்கிறதே தவிர எங்கள் இடத்துல மடிக்கணினி இருக்கிறது.